இன்டஸ்ட்ரி. நான் கவர்மெண்ட் சிந்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டில் தேர்ட் இயர் படிச்சுருக்கேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஃபாஸ்டிங் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ப்ளட் சுகர் லெவல் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் செல்லுலர் டீடாக்சிஃபிகேஷன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுப்பொருட்கள் எல்லாமே வெளியேறும். கேன்சர் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அவ்வளோக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் தூக்கமும் நமக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை, 30 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம உடம்புல ஹீட் வந்து அதிகமாகும். அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்காக அடுத்த நாள் தலைக்கு என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு குளிர்ச்சியான பொருளான நெல்லிக்காய், வெண்பூசணி இது மாதிரி எடுத்துக்கணும். ஃபாஸ்டிங் இருந்து முடிச்சோடனே நமக்கு அதிகமாக பசி எடுக்கும். பசிக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே திடமான பொருள்களை வந்து எடுத்துக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி குடிச்சதுக்கப்புறமா செமிசாலிடான ஃபுட்டு, கஞ்சி இது மாதிரி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் திடமான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து எந்தெந்த பதார்த்தங்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீட்டட் ஹனியும் டீயையும் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஹீட்டட் ஹனியில் வந்து 5-ஹைட்ராக்சில் மெத்தில் பர்ஃபியூரல் கண்டென்ட் வந்து இருக்குது. இது வந்து கீ கூட ஈக்குவல் அமௌண்ட் சேர்த்து சாப்பிடும்போது கார்சினோஜெனிக் ஏஜென்ட்டை ஆட் பண்ணி கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபிஷ்ஷையும் ஆயிலையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிடக்கூடாது. இதில் வந்து அக்ரிலிலமே கண்டென்ட் இருக்கிறதுனால கேன்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம். குக்கும்பர் கர்ட் ரெண்டுமே வந்து கபத்தன்மை வந்து உடையதாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கும்போது சளி, இருமல், சுவாசம் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் கர்டுக்கு பதிலாக நம்ம பட்டர் மில்க் மோரை வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா மோர்லேருந்து ஃபேட் கண்டென்ட் வந்து போயிடும். ஸோ அதை எடுத்துக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பனானாவையும் கர்டையும் வந்து சேர்த்து எடுத்துக்கூடாது. பனானாவில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். கர்டு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கும்போது நம்ம உடம்பு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மில்க்கையும் 4 ஃப்ரூட்ஸ் அதாவது ஆரஞ்சு, லெமன் இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கக்கூடாது. மில்கில் வந்து லாக்டிக் ஆசிடும் 4 ஃப்ரூட்ஸ் இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது ரெண்டையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல பிஹெச் லெவல், ஸ்டமக்கில் பிஹெச் லெவல் அதிகமாகி அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணணும்.